ஃபோன் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி லோக்கலில் போய் எங்கே சாப்பிட்லாம் அப்படின்ட்டு அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே போகிறோம். காந்தியில் வரும்போது ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் பார்த்தோம், ஃபுட் ஸ்ட்ரீட்டு. சரி அதான் அதை தேடிட்டு போவோம். சரி பாவம் இவங்க கூட வழிவிட மாட்டோம். டேய் என்னடா இப்படி இருக்கீங்க, சி தலையப்பா அவனே இதாக போயிட்டுருக்கேன், அவனை பிடிச்சிப்பா வழி விடாமச்சு. மாமா சிக்கனா, மாமா ஃப்ராக்கி ஹவுஸ், இது நாங்கள் மாமா சிக்கனு. வாங்க ஒரு ரவுண்ட் அடிச்சு வருவோம். இதே வந்து ஃபுட் ஸ்ட்ரீட் போலங்க இங்கே ஆக்ராவில். அம்மா அப்போ எத்தனை கடை இருக்குது? ஃபேட் பாய் கஃபே, ஃபேட் பாய்ஸ் கஃபே, இதுக்கெல்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. டேஸ்ட் ஆஃப் சதார். இங்கே உண்மையாக சாய் காஃபியெல்லாம் வந்து யாரும் விரும்ப மாட்டாங்க, ஏன்னா நான் வந்து எப்போயா குடிச்சா காஃபி தான் குடிப்பேன். இங்கே சாய் அந்த டீ மாதிரி அது ஒரு மாதிரி சைஸாக போட்டுத்தராங்க, அந்த டீ தூள்லாம் மிதக்கிற மாதிரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நான் ஒரு நாளைக்கு இப்போல்லாம் மூணு நாலு சாய் குடிக்க ஆரம்பிச்சிட்டேன், காஃபி இல்லை சாய் அத்தனை குடிக்க ஆரம்பிச்சிட்டேங்க இப்போல்லாம். ஓ இதான் வந்து ஸ்ட்ரீட் மாதிரி, இங்கே எல்லாமே கிடைக்கும் போல. இங்கே வண்டியை பார்க் பண்ணுவோம், வாங்க அப்படியே நம்ம வந்து ஒரு ரவுண்டில் போட்டு சுற்றுவோம் உள்ளே இங்கே எப்படி இருக்குது அப்படின்னு. வந்துருச்சு வெஜ்ஜு சாப்பிடு, டேஸ்ட் எப்படி பார்ப்போம். ஆமாம் ரொம்ப லேட் பண்ணுறேன். சூப்பர் சூப்பர் சூப்பராக இருக்கு. ராவா சாப்பிடுவோம், ராவா சாப்பிடுவேன். எல்லாத்தையும் ஒரு ஒரு பிளேட் வாங்கி மறிச்சா போயிட்டே இருப்போம். இன்னும் வெஜ்ஜு மோமோ சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட் டைம் சாப்பிட்றேன் வெஜ்ஜு மோமோ, ஏன்னா நான் நான்வெஜ் சிக்கன் மோமோ சாப்பிடுவேன். வெஜ்ஜு மோமோ சூப்பர். வாங்க அடுத்து வேறு எதாவது போய் ட்ரை பண்ணலாம். கே கே நாம் கே ஏ ஆலு சாட்டை ஆலு டிக்கி இருக்கு. தலைவன் வெறிய தயிர் கட்டாமிட்ட நேரம் ஊதி தராப்புல இங்க பாத்தீங்களா, இது பேர் தான் வந்து ஆலு டிக்கி. எப்படி இருக்கு பாருங்க சார், பார்க்கவே நல்லா இருக்கு. இந்த இது கூட பரவாயில்லங்க, எனக்கு ஓகே தான், நல்லா தான் இருக்கு. சாம நல்லா இருக்கா? வாங்க வந்து நம்ம நெக்ஸ்ட்டு என்ன சாப்பிடலாம் அப்படின்னு அந்த ஸ்பாட்டு போகலாம். பாஸ்தா வாங்க, வா போய் ட்ரை பண்ணுவாங்க. வாங்க பைக் ஒயிட் பாஸ்தா. ஓகே வந்து ஒரு ஒயிட் பாஸ்தா வந்து ஆர்டர் பண்ணியிருக்கோம். என்னதுனா டே நம்ம ஆர்டர் பண்ண ஒயிட் பாஸ்தா வந்தாச்சு சுடுதலை கையே. வாங்க அதை வந்து இதை டேஸ்ட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்ப்போம். நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு, சூப்பராக இருங்க பாஸ்தா. இந்த ஸ்ட்ரீட் வந்து ஃபுல்லாமே வந்து வெஜ்ஜு. நம்ம சாப்பிட்டு அடுத்து வந்து இன்னொரு ஸ்ட்ரீட்டுக்கு அந்த சைடு இருக்குது, அது ஃபுல்லாக நான்வெஜ்ஜாக. பாஸ்தா வந்து சாப்பிட்டோம், செம்ம 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 டேஸ்ட்டு. ஓகே மொத்தம் அந்த ஒயிட் பாஸ்தா வந்து 200 ரூபா. கண்டிப்பாக ஆக்ராலாம் வந்தீங்கன்னா இந்த சர்தாரோட ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்ட்ரீட், சர்தார் ஃபுட் ஸ்ட்ரீட்டை வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். வாங்க அடுத்து வந்து அடுத்த விஷயம் என்னன்னு போய் பார்ப்போம், வேறு ஏதாச்சும் நமக்கு ஏற்ற மாதிரி கிடைக்கலான்னு. ஓகேவா? இப்போ வந்து நாங்கள் எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து இப்போ ஷூட்டிங் ரேஞ்சு போகிறோம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சரி ஓகே நல்லா சாப்பிட்டோம், சுத்தாச்சு எல்லாச்சு எல்லாம் பண்ணாச்சு, எல்லாம் பண்ணிட்டோம் சாப்பிட்டேன். சரி அதான் போயிட்டு கொஞ்சம் ஷூட்டிங் பண்ணலாம் அப்படின்னு. எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, 100 ரூபாய்க்கு 12. ஓகே ஃபஸ்ட் ஆரம்பிச்சுடா பிரவீன். ஓகே ஃபஸ்ட்டு வந்து பிரவீன் வந்து களத்தில் இறங்க போகிறான். தனி விடு, சரி நான் சொல்கிறேன் சொல்றியா? ஓகேவா? மேலே இருக்கு ஒரு மேலே அந்த கிரீடு, ஆ அந்த கிரீடு. டேய் நான் பட்டுச்சேன், இதாகல ஆளுக்கு மூணு சான்ஸு கரெக்டாக இருக்கும். நாலு, ஓகே நாலு சான்ஸு போடு. அதே கிரீன் தான். என்ன கேவா? ஏ பிரபு ஏன் வெடிக்க மாட்டேது? தரமா ஒரு அடி அடிதா. ஓ
கரெக்ட்டா சுட்டாடா. நாலாச்சுடா, நாலாச்சு. போடா பொட்ட. இப்ப சாமு, இப்ப வந்து சாமு கமாண்டா சாமு பொறுங்க தம்பி. அதே ஆரஞ்சு, அதே ஆரஞ்சு. ஆஹ், அந்த ஆரஞ்சு கீழே பட்டுருச்சு. பாய் அச்சா கோழி தாளோ, பாய் படா படா கோழி தாளோ. அதே நான் நடிக்கிறேன். நம்ம வந்து துப்பாக்கியில் சுட்டு துப்பாக்கியில் சுட்டு சுட்டு டயர்ட் ஆகிடுச்சு. சரி, அதான் வந்து ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிட்டு சில் பண்ணிட்டு, இந்த கிளைமேட்டுக்கு நல்லாயிருக்கும், சில் பண்ணிட்டு அடுத்து பிளான் பண்ணலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம போய் சாப்பிடலாம். இப்போ
ஓகே பை பை தேங்க்யூ தமிழ் தமிழ்காரன்டா பை ப்ரோ பை லவ் யூ கை எவ்வளோ 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 குடி அவங்க நல்லா இருக்கா டேஸ்ட்டு. இங்கே வந்து ஐஸ்கிரீம்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃபுட் ஸ்ட்ரீட்லாம் நல்லா அலசி எல்லாம் முடிச்சு விட்டோம். ஓகே நெக்ஸ்ட் வந்து அவங்களுக்கு ரூமுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேங்க. இதோட வந்து வீடியோ என் பண்ணிக்கிறேன். நம்ம ஆக்ரா வந்து இன்றைக்கி தாஜ்மஹால் அப்புறம் வந்து லோக்கலில் வந்து நல்லா சுற்றியாச்சு. டே 8 வந்து கம்ப்ளீட்டாக ஃபினிஷ் ஆகிடுச்சுங்க, சேஃபாகவும் முடிஞ்சு. அப்படியே வந்து வீடியோ என் பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து நாளைக்கு வந்து நாங்கள் டெல்லி கிளம்புறோம். அதனால் வந்து இன்றைக்கி கொஞ்சம் வேகமாக எல்லாமே பேக் பண்ணிவிட்டு நைட்டு எல்லாம் பேக் பண்ணிட்டு வேகமாக வந்து தூங்கினா தான் நாளைக்கு டெல்லி வந்து ரீச் ஆக முடியும். ஓகேவா, இதோட வந்து வீடியோ என் பண்ணிக்கிறேன். மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் மூணு ஏதாச்சும் ஒன்று பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேனி டு காஷ்மீர் ரைடோட ஃபுல் லாக்ல நீங்கள் பார்க்கணும்னு ஆசைப்பட்டிங்கன்னா நம்ம சேனலில் வந்து பிளேலிஸ்ட்டில் காஷ்மீர் ரைட் 2024 ஒரு ஃபோல்டர் இருக்கும், அதை கிளிக் பண்ணி ஃபுல்லாக அதில் வந்து நம்ம விளாக்ஸ் எல்லாமே வந்துடும். காஷ்மீர் ரைடோட விளாக்ஸ் எல்லாமே வந்துடும், அதை பாருங்கள். பார்த்துட்டு ஒரு லைக் போட்டுக்கோங்க, எல்லா வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.